ஆண்டனி எடிட்டர். ஒரு எடிட்டராக இருந்து ஃபஸ்ட் டைம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு படம். படம் பேர் வந்து ஒரு நாள் இரவில். இது ப்ரொடியூஸ் பண்ணது வந்து திங்க் பிக் பிக்சர்ஸ் அண்ட் ஏஎல் விஜய் சாம் பால். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் ட்ராமா த்ரில்லர்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஃபிலிம். அண்ட் இந்த படம் ஒரு ரீமேக், ஷட்டர்னு சொல்லி ஒரு மலையாள படத்தோட ரீமேக். மலையாளத்துலேருந்து என்ன வித்தியாசம் என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லெங்க்த்தை கம்மி பண்ணியிருக்கேன். 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிகிற மாதிரி படம். அண்ட் சத்யராஜ் சார், அனுமோல், யூஇ சேத்து, புதுசாக வருண் சொல்லி ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஹீரோன்னு சொல்லலாம் அவனு. ஹீ பிளேஸ் த அவர் வந்து ஆட்டோமேன் கேரக்டராக ப்ளே பண்ணுறாரு. சத்யராஜ் சார் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. படம் ஸ்டோரி சொன்னிங்கன்னா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைனால ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்கன்றது தான் கதை. இந்த படம் வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் படம். வெற்றி அடைய வைக்கணும். அண்ட் என்ஜாய் மை ஃபிலிம். தேங்க்யூ. வேறு ஃபிலிம் நேம் வைக்கலான்ட்டு தோணுச்சு, நைட் ஷோன்னு சொல்லி பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் விஜயும் நானும் சேர்ந்து சரி தமிழ்லேயே மாற்றிக்கலான்னு சொல்லி இதை வந்து ஒரு நாள் இரவில், இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் மாற்றோம் படத்தோட டைட்டில். எடிட்டிங் ஒரே ஒரு சேர், ஏசி ரூமில் ஒரு சேரில் உட்காந்து ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து வந்து கொடுத்து அந்த ஷார்ட்ஸை நம்ம வந்து ஸ்டடி பண்ணி எடிட் பண்ணுவோம். சில டைம் ரசிப்போம், சில டைம் வந்து இல்லை இந்த சீன் வேண்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் நேராக போய் ஸ்பாட்டில் போய் உட்காந்து டைரக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக எல்லா ஃபீல்டும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் டு கேமரா ஒர்க் டு ஆர்ட் ஒர்க் டு மியூசிக் டு ரீ ரெக்கார்டிங் டு மிக்சிங் எல்லாமே பார்க்கணும். எடிட்டிங்கும் சேர்ந்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தது.